இது இந்த குட் மார்னிங் ஜீசஸ் இறை செய்தி மூலமாக இது இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நவம்பர் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான கருத்துக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நவம்பர் மாதத்திலே புரிதருடைய வாழ்வையும் நாம் சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இந்த நாளிலே இந்த மேக்ஸ்மிலன் கோல்பே அவருடைய வாழ்வை நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்வோடு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே மேக்ஸ்மிலன் கோல்பே அவருடைய வாழ்வை பற்றி நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். நண்பன் வாழ்ந்திட உயிரை பலியென தந்த ஒருவனே அன்பின் இலக்கணம் என்று சொல்வார்கள். எந்த ஒரு துறவர சபையும் நிறுவிய பெருமை அவருக்கு கிடையாது. அவர் புதுமைகள் செய்ததாகவும் நாம் அறியும். ஆனால் சகோதர அன்புக்கு இலக்கணமாகவும் நண்பன் ஒருவனுக்காக தன்னுடைய உயிரையே முழுமையாக கொடுத்த ஒரு மிகப்பெரிய தியாகி அவர். 1918 ஆண்டு குருப்பட்டம் பெற்று போலந்து நாடு திரும்பிய அவர் இளைஞர்களை ஒன்று சேர்த்து அமளியின் வீரர் என்ற ஒரு பக்த சபையை தொடங்குகிறார். அது மட்டுமில்லாமல் இவர்களுக்காக ஒரு பத்திரிகையை வெளியிடவும் அதனை அச்சிட அச்சுக்குறி ஒன்றை வாங்க விரும்பினார். அமளியின் வீரர் என்ற பெயர் தாங்கிய ஒரு நாளிதழையும் அவர் நடத்தினார். 1939 ஆண்டிலே இரண்டாம் உலக போர் தொடங்கியது. ஜெர்மன் நாட்டு நாசி படையினர் போலந்து நாட்டை கைப்பற்றினார்கள். மேக்ஸிமன் கோல்பே அவருடைய தோழர்கள் சிலரும் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார்கள். ஆயினும் December 8 அவர்கள் அமல அணையத்தினால் அன்று விடுதலை செய்யப்பட்டார்கள். விடுதலை பெற்று வெளியே வந்த மேக்ஸிமன் கோல்பே தமது பத்திரிகையின் ஒரே இதழை மீண்டும் பிரசுரம் செய்தார். அதிலே அந்த இரண்டாம் உலக போரையும் அதனுடைய கொடூரங்களையும் கண்டித்து எழுதியிருந்தார். இது நாசி படையினருக்கு கோபத்தை மூட்டியது. மேக்ஸிமனை கைது செய்து இராணுவ முகாமுக்கு கொண்டு சென்றார்கள். சிறையில் கிடந்த அந்த குருவை பார்க்க இராணுவ உயர் அதிகாரி ஒருவர் வந்தார். கைதி தம் துறவர உடை நிற்பதை கண்டு சீற்றமடைந்தார். துறவியின் இடுப்பில் கட்டியிருந்த அந்த ஜெபமாலை பிடுங்கி எறிந்தார். ஜெபமாலையுடைய அந்த மணிகள் சிதறுண்டு தரையில எங்கும் உருண்டோடின. அந்த குருவானுடைய கையில் இருந்த அந்த பாடுபட்ட சிறுபத்தை கண்டு ஆத்திரமடைந்த அந்த அதிகாரி அவரை காலால் எட்டி உதைத்தார். மேக்ஸ்மிலியன் ஆஸ்விட்ஸ் என்னும் கடுங்காவல் முகாமுக்கு மாற்றப்பட்டார். அங்கே போனவர் யாருமே உயிரோடு திரும்பியதாக சரித்திரமே கிடையாது. அந்த முகாமில் இருந்தவர்கள் வெவ்வேறு குழுக்களாக பிரித்து வைக்கப்பட்டிருந்தனர். 14th அந்த குழுவில் தான் மேக்ஸிமிலியன் அடைக்கப்பட்டிருந்தார். 1941 ஜூலை மாத இறுதியிலே அந்த 14th பிரிவில் இருந்த கைதி ஒருவன் தப்பி ஓடிவிட்டான் என்னும் செய்தி அந்த அதிகாரிகளை திகைக்க வைத்தது. தப்பி ஓடியவனை அந்த தப்பி ஓடியவன் பிடிபடாவிட்டால் அவனுக்கு பதிலாக வேறு 10 கைதிகளை சுரங்க அறைக்குள் அடைப்பது என்று முடிவு செய்தார்கள். தப்பி ஓடி அந்த கைதி அகப்படவில்லை. ஆகவே இராணுவ அதிகாரி கைதிகளுள் 10 பேரை தேர்வு செய்தார். அவர்கள் 10 பேருமே நிரபராதிகள். அவர்கள் ஒருவன் தான் சுரங்க அறைக்குள் செல்ல வேண்டியதை எண்ணி அழுது கொண்டிருந்தார். ஐயோ, என்னுடைய மனைவியும் 2 குழந்தைகளும் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய குடும்பம் என்னாவது? என்னை தயவு செய்து விட்டுவிடுங்கள் என்று அதிகாரியிடம் மன்றாடினார்கள். அவனுடைய அழுகையை கேட்டால் கல்லும் கரையும். ஆனால் அந்த அதிகாரிகள் கல் நெஞ்சம் கரையவே இல்லை. கைதிகள் 10 பேரும் தங்கள் காலணிகளை கழற்றி விடுமாறு ஆணையிட்டார்கள். அப்போது நடந்த அந்த நிகழ்ச்சி, வரிசையில் நின்று கொண்டிருந்த கைதி ஒருவர் இராணுவ அதிகாரி முன் சென்று அழுது கொண்டிருக்கும் இந்த கைதிக்கு பதிலாக தான் சுரங்க அறைக்கு செல்ல தயார் என்று சொல்கிறார். யார் நீ? உன் பெயர் என்ன? என் பெயர் மேக்ஸ்மிலன். நான் ஒரு கத்தோலிக்க குரு. நான் பலவீனமானவன். என்னால் இந்த முகாமிலே உழைக்க முடியாது. அவனும் ஒரு இளைஞன், நன்றாக உழைக்கக்கூடியவன். அந்த மேக்ஸ்மிலனுடைய அந்த யோசனையானது பலித்தது. இராணுவ அதிகாரி அழுது கொண்டிருந்த அந்த கைதியை தள்ளிவிட்டு அவனுடைய இடத்திலே மேக்ஸ்மிலனை நிறுத்தினார்.
பின்னர் கைதிகள் 10 பேருமே அந்த சுரங்க அறைக்குள் அடைக்கப்பட்டார்கள். அந்த சுரங்க அறை ஒரு நரகம், காற்றோட்டமோ ஜன்னலோ இன்றி பூமிக்குள் கட்டப்பட்டிருந்த ஒரு இருட்டறை. தாங்க முடியாத வெப்பம், சகிக்க முடியாத துர்நாற்றம், மறுபுறம் பசியாற்ற உணவு கிடையாது, தாகங்க தணிக்க தண்ணீரும் கிடையாது. உணவின்றி வாழ முடிந்தாலும் தண்ணீரில் எப்படி வாழ்வது? உள்ளே தள்ளப்பட்டவர்கள் தண்ணீருக்காக காட்டு விலங்குகளைப் போல ஊழியிடுவார்கள், பின் நான் வறண்டு போய் மயங்கி கீழே விழுந்து மடிந்து விடுவார்கள். இப்படி இந்த பத்து பேர்லே 9 பேருமே மடிந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த காவலர்கள் அந்த கதவை திறந்து பார்த்த பொழுது மேக்ஸ்வெல் மட்டும் உயிரோடு இருப்பதை கண்டு ஈ இறக்கமில்லாமல் விஷ ஊசி போட்டு அவரையும் சாகடித்தார்கள். அன்புக்குள்ளே மேக்ஸ்மிலன் உயிர் தப்பிய அந்த கைதி ஒரு கத்தோலிக்கர். தன் நண்பர் ஒருவருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடம் இல்லை எனும் இயேசுவின் வாக்கை உன்னுடைய செயலிலே வாழ்ந்து காட்டியவர் இந்த மேக்ஸிமிலன் கோல்பே. அன்புக்குள்ளே அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். எங்களால் ஆண்டவரே, இது இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புனித மேக்ஸிமிலன் கோல்பேயை திருச்சபைக்கு ஒரு தலை சிறந்த புனிதராக கொடுத்து இளைஞர்களாக எங்களுக்கும் குடும்ப வாழ்வில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு முன்மாதிரியை நீ காட்டியிருக்கிறேன். அவனிடமிருந்த தியாகம், மற்றவருக்காக தன்னையே கொடுக்க நினைத்த அந்த ஒரு வாழ்வு முறை, நாங்கள் வாழ்கிற எங்களுடைய குடும்பத்தில் சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், நாங்கள் ஒருவர் மற்றவரை எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்வோம், ஒருவர் மற்றவருக்காக எங்களையே இழக்கக்கூடிய அந்த தியாக மனப்பான்மை தந்திரிடும். சுயநலம் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவரே, சுயநல போக்கில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த புனிதரை போல தனலமற்ற தியாக அன்பை எங்களுடைய குடும்பத்தில் பின்பற்றக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியையும் தந்திரிடும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் இந்த மேக்ஸிமிலன் கோல்பே வழியாக உம்முடைய திரு பாதத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நமக்காக ஜெபிக்க மனிதர் உண்டு, நமக்காக ஜெபிக்க மனிதர் உண்டு, அவர் இம்மையிலிருந்து மறுமையில் வாழும் புனிதர்களே, அவர் இம்மையிலிருந்து மறுமையில் வாழும் புனிதர்களே. நமக்காக ஜெபிக்க மனிதர் உண்டு, அவர் இம்மையிலிருந்து மறுமையில் வாழும் புனிதர்களே. பிறநலத்தோடு வாழ்ந்தவர்கள் அவர் சுயநலம் மறந்து துயர் விற்றார். இயேசுவின் போதனைகளை கொடுத்து சாட்சிய வாழ்வு வாழ்ந்து நல்வழி காட்டி நம்மை அழைத்து செல்கின்றனர். புனித மேக்ஸிமிலன் கோல்பே பிறநலத்தோடு மற்றவருடைய நலனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தவர். நண்பன் வாழ்ந்திட உயிரை பலியென தந்த ஒருவனே அன்பின் இலக்கணம், அன்புக்கு இலக்கணமாய் தன்னுடைய வாழ்வையை கொடுத்த இந்த மேக்ஸிமிலன் கோல்பேயினுடைய வழியை பின்பற்றி நாமும் நம்முடைய குடும்ப வாழ்வில், நம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலில், நம் பணி செய்யக்கூடிய இடங்களில் மற்றவருடைய நலனுக்காக தியாக உணர்வோடு செயல்படுகிற அந்த அருளையும் ஆசனையும் கேட்டு சிறப்பாக ஜெபிக்கலாமா? அவர் சுயங்களை மறந்து துயருற்றார், பிறர் நலத்தோடு வாழ்ந்தவர்கள் அவர் சுயங்களை மறந்து துயருற்றார். இயேசுவின் போதனை நமக்குரைத்து, இயேசுவின் வேதங்கள் நமக்குரைத்து, நல்வழி காட்டி வாழுகின்றார், நல்வழி காட்டி வாழுகின்றார். நமக்காக ஜெபிக்க மனிதர், தன் நண்பர் ஒருவருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடம் இல்லை. இந்த அன்புக்கு இலக்கணமாய் வாழ்ந்த மேக்ஸிமிலன் கோல்பேயைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில
நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலில் நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிற நேசிக்கிற நல்ல மனசை கேட்போம், நல்ல குணத்தை கேட்போம். வல்லமை உள்ள ஆண்டவருடைய பிரசத்தை உட்கார்ந்துருக்கிறோம். புனிதர்களுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாதத்தில் நல்ல சிறப்பாக புனித மேக்சிமம் கோல்பி வழியாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை, நம்முடைய குடும்ப வாழ்வை, நம்முடைய பணி வாழ்வை இனி பிரசத்தை ஒப்புக் கொடுப்போம். முன்பு தெரியாத ஒரு நபருக்காக தன்னுடைய உயிரியை கொடுக்க முன் வந்த அந்த மனநிலை, நம்முடைய குடும்பத்தில் தெரிஞ்சவங்களுக்கு கூட சின்ன சின்ன தியாகங்கள் செய்ய நாம் தயாராக இல்லை. நீ சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய குடும்ப வாழ்வில் என்னுடைய கணவர் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என்னுடைய நண்பர்கள் ஆண்டவரே சுயநலத்தை கடந்து கொடுக்கிற தியாகம் செய்கிற அந்த நல்ல குணத்தை எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் மற்றவருக்காக வாழணும், ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு பயணிக்கணும். இந்த புனிதருடைய வழியில் நடக்கக்கூடிய அந்த நிலையும் ஆசிரியர் தாங்க ஆண்டவரே. பிறர் அன்பு, அன்பு செய்கிற மனநிலை, தியாகம் செய்கிற அந்த மனநிலை தந்து என்னை ஆசுவதிங்க ஆண்டவரே. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் உன் மேக்சிமலன் கோல்பே வழியாக உம்முடைய திரு பாதத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் வல்லமை உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் உள்ள இரக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, ஆமீன்.